வெல்கம் பேக் டு டிகோட் சினிமாஸ். டேரக்டர் மகிழ் திருமேனி இவரோட டேரக்ஷனில் நம்ம தலை அஜித்குமார் அவர்கள் நடிச்சிட்டு ஒரு படம் தான் விடாமிருச்சு. இந்த ஒரு படத்தில் ஆக்ட்ரஸ் ரெஜினா கேசந்திரா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரிய வந்த விஷயம் தான். ரீசெண்டாக இவங்க இந்த படத்தில் என்ன மாதிரி லுக்கில் வரப்போறாங்க ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட் கிடைச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஜினா கேசந்திரா அவர்கள் இந்த படத்தில் என்ன மாதிரி ரோலில் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட்ஸ் இப்போ கிடச்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் சினிமா டர்ன் வீடியோஸுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விடாமுயற்சி படத்தில் ஆக்டர்ஸ் ரெஜினா கேசந்திரா அப்புறம் நெகட்டிவ் ரோல், அதாவது நம்ம தலாஜ்குமாருக்கு டேரக்டான ஒரு ஆப்போசிட் வில்லியாக தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இப்போ வெளியே இருக்கு. இது காரணம் என்ன அப்படிங்கிறதுனா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரெஜினா கேசந்திரா அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி என்ன அப்படிங்கிட்டி, தளபதி விஜய் அவர்களுக்கு தங்கச்சியாக நீங்கள் நடிப்பீங்களா, அப்படி இல்லைனா தலை அஜித்குமாருக்கு நீங்கள் வில்லியாக நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் சடனாக தலை அஜித்குமாருக்கு வில்லியாக தான் நடிப்பேன் அப்படிங்கிறத ஃப்ராங்காக அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தில் அவங்க நெகட்டிவ் ரோல் தான் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. ஒருவேளை அவங்க நெகட்டிவ் ரோல் நடிச்சிருந்தா இந்த ஒரு கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டராக வரப்போகுது அப்படிங்கிற என்னோட கெஸிங் என்ன அப்படிங்கிட்டீங்கன்னா, ஆக்டர் அர்ஜுன் அவர்கள் இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் தான் நடிக்கிறார். ஸோ அந்த ஒரு கேங்கில் இருக்க ஒன் ஆஃப் த கேரக்டராக இந்த ரெஜினா கேசந்திரா அவர்கள் இருக்கிறதுக்கு அதை வச்சு சான்சஸ் இருக்குது. ஸோ இது என்னோட ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக டெய்லி சாயந்தரம் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் சினிமாட்டோட எக்கச்சக்கமான வீடியோஸை நம்ம சேனல்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டயத்தில் நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நிறைய சினிமாட்டோட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். பை.